ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌதீஷ் சமையல். இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்ய போகிறேன். நல்லா காரசாரமாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கால் கிலோ சின்ன கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இது போல் நாளாக கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் பூச்சி எதுவும் இல்லாமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஊறட்டும். நெக்ஸ்ட் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை பதக்கிக்கலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகு. மிளகு ஜீரகம் எல்லாமே எண்ணெய் நல்லா பொரியட்டும். இது கூட மூணு காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்த்ததுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தோட கலரும் மாறணும், தேங்காய் நல்லா வதங்கி வரணும். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் கலர் மாறியிருக்கு, இது போல் இருக்கணும். இது நல்லா ஆறட்டும். வறுத்து வச்சிருந்த மசாலா நல்லா ஆறிட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காயை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு அதோட கலர் நல்லா மாறணும். எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க வதக்கியிருக்கேன், இந்த மாதிரி இருக்கணும் கத்திரிக்காயோட கலர். நம்ம தனியாக எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை வதக்கி எடுத்துட்டோம். அதே எண்ணெயில் நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். கா டீஸ்பூன் கருவடகம் ஆட் பண்ணியிருக்கேன். வடகம் நல்லா பொரியட்டும். இது கூட கா டீஸ்பூன் வெந்தயம். ஏற்கனவே நம்ம சேனலில் தாளிப்பு வடகம் பண்ணியிருக்கோம். லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இது கூட பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரக்குழம்புலாம் பண்ணும்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பத்து பூண்டு பல், ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய நாட்டுத்தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் நல்லா லோ பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்க வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ பாருங்க நம்மளுக்கு வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு டீஸ்பூன் கலந்த மிளகாய்த்தூள் நல்லா கலந்துக்கோங்க. இது கூட கரைச்சி வச்சிருந்த புளிக்கரைசில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்கிறோம். கண்டிப்பாக இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்துக்கலாம். மிளகாய் காரம் போகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் நல்லா ஹைலே வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் குழம்புல மிளகாய் காரம் போய் நல்லா கொதி கிளம்பிட்டு இது போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம தனியாக கத்திரிக்காய் வதக்கி குழம்புல ஆட் பண்ணுறதுனால கத்திரிக்காய் கரையாமல் இருக்கும். கத்திரிக்காயில் புளிப்பு உரப்புலாம் இறங்கியிருக்கும். சின்ன கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, அதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா கலந்துக்கலாம். மறுபடியும் நம்ம முடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிட்டு குழம்பு நல்லா திக்காக இருக்குது. கத்திரிக்காயும் கரையாமல் இருக்குது, இது போல் இருக்கணும். ரொம்ப சூப்பராக இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ணியிருக்கோம். வீட்டில் கத்திரிக்காய் இருந்தால் போதும், நம்ம காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ணிடலாம். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கௌதீஷ் சமையல்.